வணக்கம். இது களிமுகம் கருத்துக்களம். இன்று 2020 அக்டோபர் மாதம் 11 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய களத்தில் கனடாவிலிருந்து பனங்காட்டான் எழுதியுள்ள கட்டுரையின் ஒலிவடிவம். தசாப்தங்கள் தாண்டிய பின் மீண்டும் அதே எடுபடிகள். பனங்காட்டான் எழுதியுள்ள கட்டுரையின் ஒலிவடிவம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களிமுகம் கருத்துக்களம், இலங்கை தமிழ் வானொலி. JR ஜெயவர்தனா ரஜீவ் காந்தி ஒப்பந்தம் 33 ஆண்டுகளை பூர்த்தி செய்தும் அதில் எதுவுமே இதுவரை உருப்படியாகவில்லை. முள்ளிவாய்க்கால் ஆயுத மௌனிப்பு என்னும் உரைநிலை சிங்கள தேசத்துக்கு நல்ல வாய்ப்பாகிவிட்டது. இப்போது தசாப்தங்கள் தாண்டிய பின்னர் முன்னைய கதாபாத்திரங்கள் எடுபடிகள் மீண்டும் மூன்றாம் தரப்பு பேச்சுவார்த்தை பங்களிப்பு என்ற பெயரில் நாடகத்தை ஆரம்பிக்கின்றன. 1978 JR ஜெயவர்தன நிறைவேற்றிய இலங்கையின் அரசியல் யாப்புக்கான 20வது திருத்தத்தை நிறைவேற்றி இலங்கையின் முதலாவது மகா ஜனாதிபதியாக தமக்கு முடிசூட்ட கோத்தபாய ராஜபக்ஷ நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார். எதிர்கட்சியிலிருந்து பலரை மொத்த அடிப்படையில் கொள்வனவு செய்து 3-2 மேலாக வாக்குகளை பெறும் பேர வியாபாரத்தில் பசில் ராஜபக்ஷ தீவிரமாக ஈடுபடுகிறார். என்னதான் நடந்தாலும் தமது கதிரியை காப்பாற்றினால் போதும் என்ற மனநிலையில் தமது தம்பிமாருடன் மோதாமல் அதே சமயம் சூழ்நிலையின் கைதியாக தவித்துக் கொண்டிருக்கின்றார் மஹிந்த ராஜபக்ஷ. 20வது நிறைவேறினால் அடுத்தது புதிய அரசியல் திட்டம் என்பது அறிவித்தாகிவிட்டது. முன்னைய ஆட்சியில் ரணில் சுமந்திரன் கூட்டில் உருவான அரசியல் யாப்புக்கு அரோகரா போட்டாயிற்று. புதிய அரசியல் அமைப்பு நிறைவேறினால் 13வது திருத்தத்தை பூதக்கண்ணாடியால் தேடினாலும் காண முடியாதென்பதை அமைச்சர்கள் பலரின் வாய்மூலம் தெரிவிக்கிறது. இதற்கிடையில் தமிழர் தரப்பு அரசியல்வாதிகளிடமிருந்து 13வது திருத்த அமுல், வடக்கு கிழக்கு இணைப்புக்கான சர்வஜன வாக்கெடுப்பு, சமஷ்டி ஆட்சி அமைப்பு என்பவை பேசப்படுகிறது. இதற்கு ஏதுவாக 3ஆம் தரப்பின் பங்களிப்பு அதற்கான பேச்சுவார்த்தை பற்றி வெளியிலிருந்து குரல்கள் எழ ஆரம்பித்துள்ளன. அதற்கு இணைவாக எரிக் சோல்ஹாய்மின் அறிவிப்புகளும் அதிரடியாக வந்து கொண்டிருக்கிறது. 3ஆம் தரப்பு என்பது இந்தியா என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை. 1987 இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட போது அமெரிக்க வல்லாதிக்கத்துடன் இணையாதிருந்த இந்தியா இன்று இந்து சமுத்திர பிராந்தியத்தின் தலைமைத்துவமாக அமெரிக்க பங்களிப்புடன் இயங்கி வருகிறது. இலங்கை அரசுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை இடம்பெற்ற காலத்தில் சமாதான தூதுவராக இடம்பெற்றவர் நோர்வேயின் எரிக் சோல்ஹெய்ம். இவர் அமெரிக்காவின் செல்லப்பிள்ளை என்று அரசியல் வட்டாரங்களில் அறியப்பட்டவர். அமெரிக்காவுக்கு உலகளாவிய ரீதியில் 2 முகங்கள் உண்டு. நோர்வே இதன் மென்முகம், இஸ்ரேல் இதன் வன்முகம். சமாதான பேச்சுவார்த்தை காலத்தில் ஒவ்வொரு தடவை இலங்கை சென்று இருதரப்பையும் சந்தித்து பேசிய பின்னர் நேராக எரிக் சோல்ஹெய்ம் இந்தியா சென்று பேச்சு விவரங்களை கூறிவிட்டு நோர்வே செல்வார். அவ்வேளை அமெரிக்க இந்திய உறவு இன்று போல் இல்லாவிட்டாலும் இந்தியாவிடம் எரிக் சோல்ஹெய்ம் எல்லாவற்றையும் கூறி வந்தது அமெரிக்காவின் ஏற்பாடு என்றே சொல்லப்படுகிறது. இந்த பழைய கதையை இப்போது மீள் நினைவுபடுத்துவதற்கு தேவை ஏற்பட்டுள்ளது. மீண்டும் இந்திய பங்களிப்புடன் பேச்சுவார்த்தை, எரிக் சோல்ஹெய்மின் நேரடி பங்கேற்பு என்பவற்றை பற்றி செய்திகள் வருவதே இதற்கான காரணம். சில நாட்களுக்கு முன்னர் இலங்கை பிரதமர் மஹிந்தாவுடன் நேரலை வழியாக உரையாடிய இந்திய பிரதமர் மோடி 13ஆம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்த கோரினார். பட்டும் படாமலும் மோடி விடுத்த வேண்டுகோளுக்கு சற்றும் பிடிபடாமல் மஹிந்த அளித்த பதில், தமிழர் உட்பட அனைத்து இன மக்களினதும் நலன் சார்ந்து அனைத்து மக்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் புதிய அரசியல் யாப்பு திருத்தம் மூலம் செயற்படுவோம் என்பது. அனைத்து மக்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய என்ற சொற்றொடர் இங்கு கவனிப்புக்குரியது. அதாவது எண்ணிக்கையில் பெரும்பான்மையினரான சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்ளும் தீர்வே அமுலாகும் என்பதே இதன் அர்த்தம். புதிய அரசியல் திருத்தமானது 13 இல்லாமற் செய்யும் என்றும், பிரதமரை ஜனாதிபதி எவ்வளையிலும் பதவி நீக்கலாம் என்றும்,
தெரிந்த நிலையில் மஹிந்தவினால் வேறு எதனையும் கூற முடியாது. மறுதரப்பில் இலங்கை அரசுக்கும் தமிழர் தரப்புக்கும் இடையில் அரசியல் தீர்வு பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமாயின் அதில் பங்களிக்க தரகராக தாம் தயாரென எரிக் சோல்ஹேம் அறிவித்துள்ளார். அமெரிக்கா, இந்தியா, நோர்வே ஆகியவற்றில் எந்த நாட்டின் பிரதிநிதியாக இப்பங்கை வகிக்கப் போகிறார் என்பது தெரியாது. அவரும் சொல்லவில்லை. பேச்சுவார்த்தைக்கு முன்னர் தமிழர் தரப்பு இணைந்து ஓர் அணியாக வரவேண்டுமென முன் நிபந்தனை ஒன்றை முன்வைத்துள்ளார். இது கொக்குக்கு தட்டில் பால்வார்த்த கதை போன்றது. திலீபன் நினைவேந்தலை முன்னிறுத்தி தமிழ் தேசிய கட்சிகள் மூன்றும் ஒன்றுபட்டு உண்ணாவிரதம், கடையடைப்பு என்பவற்றை நடத்தியதால் அவர்களுக்குள் நிரந்தரமான ஒற்றுமை ஏற்படலாமென இப்போதைக்கு நினைக்க முடியாது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இருக்கும் மூன்று அணிகளுமே தங்களுக்குள் இணங்கிச் செல்ல முடியாதென்பதை இந்த வாரம் காணக்கூடியதாகவிருந்தது. கூட்டமைப்பின் பேச்சாளர் நாடாளுமன்ற கொரோடா நியமனங்களில் உள்ளுக்குள் அடிபாடும் கழுத்தறுப்பும் இடம்பெறுகிறது. பேச்சாளர் பதவியில் குட்டையை குழப்பி கூட்டமைப்பை சிதறடிக்கும் முயற்சியில் சுமந்திரன் ஈடுபட்டுள்ளார். இந்த நிலையில் கூட்டமைப்புக்குள்ளிருந்து வெளியேறிய பின்னர் புதிய கூட்டணியை உருவாக்கிய விக்னேஸ்வரனும் முன்னணியை உருவாக்கிய கஜேந்திரகுமாரும் ஓரணியாக அவர்களுடன் இணைவார்களா என்ற கேள்வி உள்ளது. கடந்த பொது தேர்தலில் தமிழரசு கட்சியில் போட்டியிட்டு தோல்வி கண்டவர்களே ஒற்றுமை அணியை கூறுகின்றனர். முன்னணியிலும் கூட்டணியிலும் வென்றவர்களுக்கு தோற்றவர்களுடன் இணைய வேண்டுமா என்னும் நிலைப்பாடு அவரவர் கட்சிக்குள் உண்டு. இவ்வேளையில் கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சீனாதிராஜாவுக்கு வழங்கிய அறிவுரை ஊடகங்களில் வெளிவந்துள்ளது. தமிழ் மக்களின் பொது விடயங்களுக்காக தமிழ் தேசிய கட்சிகள் இணைந்து பணியாற்றுவதில் தவறில்லை. ஆனால் அதற்கப்பால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ரீதியாக செயற்படுவதற்கு கூட்டமைப்பின் தீர்மானத்தின் பின்னரே முடிவெடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு முடிச்சு போட்டுள்ளார். திலீபன் நினைவு நாட்களில் பங்கு பெற்றாத சித்தார்த்தன், செல்வம் அடைக்கலநாதன், சுமந்திரன் ஆகியோர் சம்பந்தனின் அறிவிப்பின் பின்னணியில் இருப்பதாக உள்வீட்டுக்கார சிலர் கூறுகின்றனர். இப்படியான அகச்சூழலும் புறச்சூழலும் இருக்கையில் யாருடன் யார் பேசுவது, தமிழர் அரசியல் தீர்வு விடயத்தில் எரிக் சோல்ஹேம் எவ்வளவு தூரம் ஆத்ம சுத்தியாக செயற்படுவார் என்ற கேள்வியும் தமிழ் மக்களிடம் உள்ளது. சமாதான கால பேச்சுவார்த்தையின் பிரதானியாக விளங்கிய இவர் 2009 பின்னர் தெரிவித்த சில கருத்துக்கள் அல்லது அபிப்பிராயங்கள் அவரின் நம்பகத்தன்மையை இல்லாமச் செய்ததை அவர் அறிவாரோ தெரியாது. இந்தியாவும் கூட அதே நிலையில்தான். JR-இன் ஆட்சி காலத்தில் தேசிய பாதுகாப்பு அமைச்சராகவிருந்த லலித் அத்துலத் முதலியின் வடமராட்சி லிபரேஷன் தமிழின அழைப்பை ராஜீவ்காந்தியின் ஒப்பரேஷன் பூமாலை இடைநிறுத்தியது. அரைக்கிலோ அரிசி, வெட்டுத்துண்டு பான், 4 ounce எண்ணெய், துபாய் பூசணிக்காய் துண்டுகளை கொண்ட பொதியுடன் வந்த பூமாலை, பின்னர் தமிழருக்கு வாய்க்கரிசி போட்டு பிணமாலைகளை சூட்டிய வரலாற்றுக்கு வயது 3 தசாப்தங்கள். 1987 அக்டோபர் மாதம் 10 தேதி எதற்காக இந்தியாவின் ராஜீவ் அரசு ஈழத்தமிழர்களை அவர்களின் சொந்த மண்ணிலேயே அழித்தொழிக்கும் தாக்குதலை ஆரம்பித்தது. அன்று காலை யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்த முரசொலி ஈழமுரசு பத்திரிகை அலுவலகங்களின் மீது குண்டு தாக்குதல் நடத்தி அவைகளை எதற்காக நிர்மூலமாக்கியது. குடா நாட்டின் 5 பிரதான பாதைகளால் ஆரம்பித்த இந்திய அராஜக படைகள் வழிநடுகிலும் படுகொலைகளையும் சொத்துடைமை அழிப்புகளையும் கேட்பாரின்றி நடத்தியதோடு 15 நாளான தீபாவளியன்று யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்குள் புகுந்து கடமையிலிருந்த மருத்துவர்களையும் பணியாளர்களையும் எதற்காக சுட்டுக் கொன்றது. அதன் பின்னர் 1989 ஜூன் மாதம் வரை அங்கு நிலை கொண்ட இந்தியாவின் ஏவற்படை மனித குலத்துக்கு எதிராக மேற்கொண்ட செயற்பாடுகள். அக்கால பகுதியில் கொழும்பில் இருந்த இந்திய தூதரகத்தில் செயலாளராக பணியாற்றிய போது விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனையும் அவரது குழுவினரையும் ராஜீவ்காந்தியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக புதுடில்லிக்கு அழைத்துச் சென்ற கர்தீப் சிங் பூரி இப்போது மோடி அரசாங்கத்தில் ஒரு அமைச்சராக உள்ளார். எனினும் இவற்றுக்கான நீதி விசாரணைகள் இடம்பெறவில்லை. எவருக்கும் நஷ்டஈடு வழங்கப்படவில்லை. இவையெல்லாம் எரிக் சோல்ஹேமுக்கு தெரியாதவை அல்ல. தசாப்தங்கள் கடந்தபின் மீண்டும் தமிழினத்தின் மீது சவாரி செய்ய பேச்சுவார்த்தை என்றும்
பங்களிப்பு என்றும் கூறிக்கொண்டு அதே எடுபிடிகள் புதிய கோலத்தில் புறப்படுகிறார்களா? நேயர்கள் இதுவரை கேட்டது களிமுகம் கருத்துக்களம். கனடாவிலிருந்து பனங்காட்டானின் பந்தியின் ஒலிவடிவத்தை கேட்டீர்கள். இன்று 2020 அக்டோபர் மாதம் 11 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இது இலங்கை தமிழ் வானொலி களிமுகம் கருத்துக்களம். நன்றி, வணக்கம்.